என் நண்பனோட உண்மை கதை இது. என் பேர் ராஜ். நானும் என் மனைவியும் அன்னைக்கு தான் ஒரு புது வீட்டுக்கு கூடி வந்திருக்கோம். என்னோட மனைவி பேர் சுபா. நாங்கள் இப்போ புதுசாக குடி வந்திருக்க வீடு ரொம்ப பெரிய வீடு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் ஒரு இன்னொரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டோட சொந்தக்காரர் அந்த ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கார். எங்களுக்கு பேக் சைடு வீடை வாடகைக்கு தந்திருக்காரு. அது அந்த காலத்திலே கட்டப்பட்ட வீடுனால பாதி ஒரு சைடு பாதி ஒரு சைடுன்னு பிரிக்கிறதுக்காண்டி ஒரு பொது கிணறு இருக்குது. நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். சுபாவுக்கு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தோம். வெளியே தட்டால்னு ஒரு சவுண்டு. எட்டி பார்த்தா கதவை திறக்கிற சவுண்டு கேட்குது. கிருச் என இரும்பு வாளி சவுண்டை இழுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. சுபாவும் நல்லா கூர்ந்து பார்க்குறா. ஏதோ வாளியில் தண்ணி இறைக்கிற மாதிரியே சத்தம் கேட்குது. சுபாவும் மனசில் நினச்சிக்கிற, இந்த நேரத்தில் யார் தண்ணீர் இறைச்சிட்டு இருக்கா அப்படின்னு. அப்படி நினச்சிட்டு மெதுவாக ஜன்னல் ஸ்க்ரீனை விலக்கி பார்க்குறா. ஒரு 30 வயசு மதிப்பிடுற ஒரு பெண் ஒருத்தி தண்ணீரை இறைச்சி மடக்கு மடக்குன்னு தலையில் ஊற்றி கொண்டிருந்தா. இந்த நேரத்தில் எதுக்கு இப்படி குளிக்கிறாங்க அப்படின்னு சுபா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈரம் சொட்ட சொட்ட முன் வீட்டுக்கு ஓடுனா அந்த பெண். இந்த பொண்ணு யாரு? வேலை முன் வீட்டில் குடியிருக்கா போல. ஆனால் நல்ல நேரத்தில் வந்து குளிக்கிறா அப்படின்னு சுபா மனசில் நினச்சிக்கிட்டான். காலையில் அந்த கிணச்செடி பக்கம் போனவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. கிணத்துக்குள்ள ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் கிணறே காஞ்சி போயிருக்குது. சுபா அதை பார்த்துட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி வியர்த்து ஓடி வந்தா. என்கிட்ட வந்து, ஏங்க கிணத்துல தண்ணியே இல்லைங்க அப்படின்னு சொன்னான். நானும், தண்ணி தானே இல்லை, அதுக்கு என் பேய் அரைஞ்ச மாதிரி இப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டேன். உடனே யோசிச்சுட்டு, ஆமாங்க நேற்று ராத்திரி பேய் தான் வந்து குளிச்சிருக்கு அப்படின்னா. நானும், இது புது இடம்ல, அதனால ஏதோ கனவு ஏதோ கண்டிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஆஃபீஸுக்கு போயிட்டேன். இந்த நிகழ்வு தொடர்ந்து 2 நாளாகவே நடக்குது. இவனும் வீதியில் தவித்து போகிறா சுபா அப்படின்னு சுபா நினச்சிட்டு, இதை எப்படியாவது நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக அன்னைக்கு நைட்டு விபூதி குங்குமம் சந்தனம் மஞ்சள் அப்படி எல்லாத்தையுமே பூசிட்டு கதவுக்கு பின்னாடி முன் வீட்டு வாசல் பார்த்துட்டே அப்படி நிற்கிறா. முன் வீட்டு வாசல் இப்போ தட்டார்னு வேகமாக கதவு திறக்குது. நெருப்பு ஜோலையில் எரியிற மாதிரி ஒரு உருவம் அங்கும் இங்கும் ஓடிட்டு இருக்குது. அந்த கிணத்து பக்கத்தில் போயிட்டு அது ஒரு பெண்ணாக மாறிடுச்சு. உடனே அந்த பெண் உடனே கிணத்துக்குள்ள தண்ணியை வாளி போட்டு இறைச்சிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த சுபா கைகாலெலாம் ஆடி போயிருச்சு. ஒட்டமெல்லாம் வேர்த்து கதவு பின்னாடியே அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டா. மறுநாள் காலையில் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஜுரத்தில் இருந்தா சுபா. நானும் ஜுரத்தில் இருந்த சுபாட்ட, என்னம்மா ஆச்சு நேத்து அப்படின்னு கேட்டேன். அவ நேற்று நைட்டு நடந்ததை என்கிட்ட அப்படி சொன்னான். நானும் அசால்ட்டாக அதை நம்பியும் நம்பாத மாதிரி காஃபி அவள் கையில் கொடுத்துட்டு தலையை ஆட்டிட்டு அப்படி போயிட்டேன். அப்போது வீட்டு வாசல் ஃப்ரெண்டில் அக்கான்னு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. அவங்க ஒரு காய்கறி வியாபாரி. உடனே நான், காயெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொன்னேன். நாங்களே இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னேன். அந்த அம்மாவோ, நான் எப்போவுமே இந்த தெருவில் பதுவாக அந்த காய்கறியை விட்டுட்ருக்கேம்மா, உங்கள் எதிர்த்த வீடு இருக்குல்ல அந்த வீட்டில் இருந்த பெண் என்கிட்ட தான்மா காய்கறிலாம் வாங்குவா, இப்போ என்ன கஷ்டம்னு தெரில, கொளுத்திக்கிட்டு செத்துட்டா. நானும் அதை கேட்டு பயந்து உள்ளே வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே. உடனே நான் சுபாட்ட சொன்னேன், கிளம்புமா உங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு வாரம் போய் தங்கிட்டு வரலாம், வேறு வீடு பார்த்தவொன்னே இந்த ஊருக்கு வரலாம் அப்படின்னு.